ஹாய் வியூவர்ஸ், இந்த வாரம் எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா கடுகு. கடுகு வந்து கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னுவாங்க, அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஆனால் படம் சூப்பராக இருக்கு. வேற உள்ள கொண்டு வந்திருக்காரு டேரக்டர் விஜய் மில்டன். கோலி சோடக்கு அப்புறம் விஜய் மில்டனுக்கு இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தோட ஸ்டார் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா பரத், ராஜ்குமாரன், ராதிகா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கேரக்டர்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு டேரக்டர் விஜய் மில்டன். இந்த படத்தோட கண்டென்ட்டை பற்றி பார்க்கும்போது ராஜ்குமாரன் வந்து ஒரு பொண்ணு மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காரு, ரொம்ப பாசமாக இருக்காரு. ஒரு 14 வயசு பொண்ணு மேலே அந்த பொண்ணுக்காக அவர் என்ன வேணால் பண்ணணுன்ற ஸ்டேஜ் அளவுக்கு அவர் வந்து ரொம்ப பாசமாக அந்த பொண்ணு மேலே இருக்காரு. பரத் வந்து இந்த படத்தில் ஒரு கட்சியில் நிர்வாகியாக இருக்காரு. அவர் கட்சியில் தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் ஊருக்கு வராரு. அந்த நேரத்தில் இந்த பொண்ணுக்கு ஒரு ரேப் அட்டெம்ப்ட் நடக்குது. அந்த அட்டெம்ப்டில் கூட்டில் இன்னொரு பொண்ணு வந்துடும். அதனால அந்த பொண்ணு வந்து மனநல பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அந்த பொண்ணு மேலே அவ்வளோ பாசமாக இருந்தார். ஆனால் இந்த பொண்ணு இந்த நிலைமைக்கு வர யார் காரணம் அப்படின்றதுல அவர் ரொம்ப குறிக்கோளாக இருந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. மரத்து எப்படி இந்த பிரச்சனை உள்ள வந்தார், கடைசியில் அவர் ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா, அந்த பொண்ணு பழைய நிலைமைக்கு வந்தாங்களா இல்லையா, என்ன ஆச்சுன்றதான் இந்த படத்தோட நீதி கதை. இந்த படத்தோட ஸ்க்ரீன் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை தான் சொல்லுவோம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக ஒரு கம்பேக் கிடைக்காம பரத் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். ஆனால் இந்த படத்தில் கண்டிப்பாக அவர் ஒரு கம்பேக் தான். ராஜ்குமார் சாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட வெற்றிக்கு இந்த டீம் தான் காரணம். சூப்பரான டீம் வந்து விஜய் மில்டன் சாருக்கு திருப்பி அமைஞ்சிருக்கு. போலீஸோடக்கு அப்புறம் இந்த படம் அவருக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸை பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு சில படங்கள் தான் வந்து கிளைமேக்ஸாக ரொம்ப பேசப்படும். அந்த வகையில் கடுகு கண்டிப்பாக கிளைமேக்ஸாக பேசப்படும். அந்தளவுக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்துக்கு தி சினிமா போர்டு ரேட்டிங் 5 to 4.5. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அஸ், கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.